சினிமா அரசியல் முதலீடு விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள் இரண்டு நாட்கள் ஜி டுவெண்டி மாநாடு நடந்து முடிஞ்சிருக்குங்க இது நம்முடைய இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு பாசிட்டிவான இமேஜை கொடுத்துருக்கு சக்சஸா இது நடந்திருக்கு அடுத்த கட்டமாக நம்ம பாய்ச்சலோடு நகர இது ஒரு முக்கியமான ஸ்டெப்பா இருக்கு அப்படின்னு எக்கச்சக்கமாக கொண்டாடிட்டு இருக்காங்க பாஜகவினர் அதே நேரத்துல எங்க மாநாடு நடந்த இடத்திலேயே வெள்ளம் சூழ்ந்து இருக்கு அப்படின்னு எக்கச்சக்கமான விமர்சனங்களையும் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சியினர் பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு ஒரு பெரிய விவாதமே ஓடிக்கிட்டு இருக்குங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மோடி அவருடைய பயணங்கள் இலக்குகள் அதற்கு செக்கு வைக்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவரோடு கை கொடுத்திருக்கிறார் ராகுல் காந்தி அந்த பழைய வார் தான் இன்னும் புதிய புதிய வடிவங்களையும் எடுத்து கொண்டு மோடி அவரை வீழ்த்த இவர்கள் சில வியூகங்களையும் வகுத்திருக்காங்க அது என்ன இங்கே நம்முடைய தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே உள்ளுக்குள்ளார் இங்கே அரசியல் பார்த்தோம்னா ஒரு முக்கியமான சிக்னல் கொடுத்துருக்காரு எடப்பாடி தன்னுடைய கட்சி மாவட்ட செயலாளர்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நிறைய அசைன்மெண்ட்டுகளும் கொடுத்துருக்காங்க சில கட்டளைகள்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு பல தகவல்களும் வந்த வண்ணம் இருக்கு இப்படியாக இந்த பரபரப்பான செய்திகளுடைய முழுமையான பின்னணி தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஜிண்டி மாநாடு இரண்டு நாள் தொகுப்பு இலக்குகள் கொண்டாட்டம் திருவுகளா செப்டம்பர் ஒன்பது செப்டம்பர் இந்த இந்த இரண்டு வீக்கெண்ட் பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமான உலகமோ உலகமும் இந்தியாவுக்குள்ளார அடங்கி விட்டதோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு சர்வதேச நாட்டு தலைவர்கள் பலருமே நம்முடைய டெல்லியில முகாமிட்டு இருந்தாங்க புரிஞ்சிருப்பீங்க எல்லோருமே கூடி இருந்தாங்க பொருளாதாரத்தில் நசிந்திருக்கக்கூடிய நாடுகளை தூக்கி விடவோ வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கான அந்த குழுவாக அனைவரும் திட்டமிடல்கள் செய்வதற்குமான ஒரு அடிப்படையான ஒரு தளம் சொன்னா மிகை கிடையாதுங்க அதனுடைய பதினெட்டாவது ஆண்டு கூட்டம் தான் இப்ப டெல்லியில இரண்டு நாட்கள் நடந்திருக்குங்க ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் அப்படிங்கிற அந்த விஷயத்த அடிப்படையாக வைத்து அதை முன்மொழிந்து நம்முடைய இந்தியாவும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டையும் நடத்தியிருக்காங்க இதற்காக தான் அமெரிக்க அதிபரான திரு ஜோ பைடன் இங்க பிரிட்டிஷுடைய பிரதமர் திரு ரிஷி சுனக் உள்ளிட்ட பல்வேறு நாட்டிலிருந்தும் பல்வேறு முக்கியமான தலைவர்களும் இந்த மாநாட்டில் பங்கெடுத்திருந்தாங்க இங்கே நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருமே பங்கெடுத்திருந்தாரு அந்த புகைப்படங்கள்லாம் பார்த்தாவே புரிஞ்சிக்க முடியும் இந்த மாநாட்டில் பார்த்தோம்னா வந்திருந்த சர்வதேச தலைவர்கள் அனைவருக்குமே தடபுடலான விருந்தெல்லாம் வைக்கப்பட்டிருந்ததுங்க நம்முடைய இட்லி தொட்டு பரோட்டால இருந்து இப்படி எக்கச்சக்கமாக விருந்து வச்சு அசத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் நம்முடைய அண்ணல் காந்தியடிகள் அவருடைய நினைவிடத்துக்கு சென்று மரியாதை செலுத்தியது இன்னொரு பக்கம் கோயிலை பிரார்த்தனை செய்துவிட்டு திரும்பிய பிரிட்டிஷ் பிரதமர் திரு ரிஷி அப்புறம் நம்முடைய இந்தியாவுடைய பாரம்பரியமான உடைகள்ல வந்த சர்வதேச நாட்டு தலைவர்கள் பெண்கள் இப்படி இந்த இரண்டு நாட்கள் மாநாடு பார்த்தோம்னா ஒரு திருவிழா போலவே கொண்டாடப்பட்டிருந்ததுங்க இப்படியான இந்த மாநாட்டில தான் மனித உரிமை மீறல் பத்திரிகை சுதந்திரம் உள்ளிட்ட இவை குறித்து நான் பிரதமர் மோடி கிட்ட வந்துட்டு உரையாடினேன் அப்படின்னு அமெரிக்க அதிபரான ஜோ பைடன் அவர் தெரிவிச்சிருக்காரு இன்னொரு பக்கம் பசி சமத்துவமின்மை போன்ற பிரச்சனைகளை நம்ம ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் மூலமாக நாம் எதிர்கொண்டால் மட்டுமே இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண முடியும் அப்படின்னும் பிரேசில் அதிபரான திரு லூலாடா சில்வா அவருமே வந்துட்டு தெரிவிச்சிருக்காருங்க அதே நேரத்துல நம்முடைய பிரதமரான திரு நரேந்திர மோடி அனைத்து மக்களுடைய வளர்ச்சி தான் நம்முடைய இந்தியாவுடைய கொள்கை அப்படிங்கிறதையும் அழுத்தமாக பதிவு செஞ்சிருக்காருங்க ஜி டுவெண்டி மாநாடு மோடி மேஜிக் கொண்டாடும் பாஜக மோடி ஏமாற்று விமர்சிக்கும் காங்கிரஸ் டெல்லியில் இரண்டு நாட்கள் நடந்து முடிந்த ஜி டுவெண்ட்டி மாநாடுங்கிறது நம்முடைய இந்தியாவுடைய பயணத்தில் இல்லை இல்லை பாரத நாட்டுடைய பயணத்தில் பாஜக சொல்கிற மாநிலம்னா அப்படிதான் சொல்லணும் ஏன்னா பிரதமருடைய டேபிள்லேயே பாரத் அப்படின்னு தான் அந்த பலகை வந்துட்டு ஒட்டப்பட்டிருந்தது பாரத நாட்டுடைய பயணத்தில் ஒரு முக்கியமான மயில் கல்ங்க ஏன்னா பல்வேறு சக்சஸான விஷயங்கள் இதில் நடந்திருக்கு அப்படின்னு கொண்டாடி கொண்டிருக்காங்க பாஜகவினர் இந்த மாநாட்டின் மூலமாக ஏனைய சர்வதேச நாடுகளுடைய கவனமோ நம்முடைய இந்தியா மீது திரும்ப இந்த உறுப்பு நாடுகள் மூலமாக அவங்களோடு இன்னும் கூடுதல் நல்லுறவு ஏற்படும் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி அனைவரும் ஒருங்கிணைந்து பயணிக்க முடியும் இன்னும் சொல்ல பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்கிற புள்ளியில் அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து பயணிக்க கூடிய உருவாக்கி இருக்கோம் எல்லாமே இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் அடுத்தடுத்த காலத்துல பொருளாதார ரீதியாக நாமளும் வந்துட்டு வளர்ச்சியை நோக்கி பயணிக்க முடியும் இந்த சர்வதேச நாட்டு உறவுகள் மூலமாக அப்படின்னு அடுக்கி கொண்டே போறாங்க பாஜகவினர் குறிப்பா ரஷ்யா நம்முடைய பிரதமரை பாராட்டியது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்றுங்க எந்த வகையில அப்படின்னா இங்க வெளியிடப்பட்ட அந்த டெல்லி பிரகடனம் அதுல உக்ரைன் போர் தொடர்பாக ரஷ்யாவுடைய பெயரை குறிப்பிட்டு அதை கண்டிக்க வேண்டும் அப்படின்னு சர்வதேச நாடுகள் முக்கிய நாடுகளான அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மனி இங்கிலாந்து ஸ்பெயின் அப்புறம் ஜப்பான் உள்ளிட்ட முக்கியமான நாடுகள் எல்லோருமே வலியுறுத்தினாங்க ஆனா ரஷ்யாவுடைய பெயரை அந்த பிரகடனத்தில் பிரதமர் மோடி குறிப்பிடவில்லை தான் இந்தியாவுடைய நடுநிலை மற்றும் ராஜதந்திரம் அப்படின்னோ ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான திரு செர்கே லாரவ் அவர் வந்துட்டு நன்றி தெரிவித்து அந்த அறிக்கையும் வெளியிட்டு இருக்காருங்க நட்பு நாடாக இருக்கக்கூடிய ரஷ்யாவை அதனுடைய பெயரை குறிப்பிட்டு கண்டிக்கல அதே நேரத்தில் சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டு போரை நிறுத்த வேண்டும் என்பதிலும் இந்தியா உறுதியாக இருக்கு இவை எல்லாமே பிரதமர் மோடியுடைய ஒரு ராஜதந்திரம் எல்லா நாடுகளுக்கும் ஏற்றது போல நெழிவு சுழிவோடு ஆனால் சரியானவற்றை நோக்கி பயணிச்சிருக்காரு அப்படின்னு எக்கச்சக்கமாக புகழார சூட்டியபடி இருக்காங்க பாஜகவினர் ஆனா வறுமையை ஒழிக்கிறதுங்கிறது பசியை போக்குறதுங்கிறது சமத்துவத்தை ஏற்படுத்துவதுங்கிறது எப்படி பெரிய பெரிய திரை சேலைகள் பச்சை கலரில் போட்டு மூடுவது தானா அப்படின்னு எக்கச்சக்கமாக கண்டனங்களை முன் வைக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியினர் என்ன அப்படின்னா சர்வதேச நாடுகள் தலைவர்கள்லாம் வராங்க இல்லையா அதை ஒட்டி டெல்லியில் அங்கே இருக்கக்கூடிய குடிசை மக்கள் அவங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த திரை சிலை போட்டு மூடியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே வசித்த ஏழை மக்களை அங்கே கட்டப்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு பாலத்தில் போய்ட்டும் அவங்கள வந்துட்டு தங்க வச்சிருக்காங்க ஏன்னா உலக நாட்டு தலைவர்கள் முன்பு அவங்களுடைய பார்வைகளில் யாரும் பட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஓகே ஜி டுவெண்ட்டி மாநாட்ட சூப்பரா மோடியை நடத்தி விட்டார் மோடியின் மேஜிக் அப்படின்லாம் பாஜக தெரிவிக்கிற அந்த சுவருக்கு அந்த பக்கம் பார்த்தோம்னா திரை சிலைகளுக்கு அந்த பக்கம் பார்த்தோம்னா மோடி அரசாங்கத்துடைய நிஜ முகம் வெளிப்பட்டு கொண்டிருக்கு அவங்களுடைய ஒன்பதாண்டு ஆட்சி காலத்தில் ஏழ்மை மாறவில்லை அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத உணர்த்தும் இருக்கு தான் காங்கிரஸ் பொதுச் செயலாளரான ரன்தீப் கர்ஜேவாலா அவர்கள் திரை கொண்டு ஏழைகளை மறைக்கிறது மோடி அரசாங்கம் அப்படின்னு கடுமையான விமர்சனங்களையும் முன் வச்சிருக்காருங்க இன்னொரு பக்கம் ஜி மாநாடு நடந்த அந்த பாரத் மண்டபம் மழையால வெள்ளத்தால் மூழ்கி இருந்தது நிறைய இடத்துல தண்ணீர் தேங்கி இருந்தது அப்படின்னும் காங்கிரஸ் கட்சியினர் அதிகாரப்பூர்வமான அந்த தளத்துல அந்த வீடியோவையும் வந்துட்டு வெளியிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பதிவில் ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் செலவழித்து பாரத் மண்டபம் கட்டப்பட்டது ஆனா ஒரு மழைக்கு அது வந்துட்டு பிடிக்கல பாஜக அரசாங்கத்துடைய வெற்று வளர்ச்சி அம்பலமாகி விட்டது அப்படின்னு கடுமையான கண்டனங்களை பதிவு செய்தபடி இருக்காங்க காங்கிரஸ் கட்சியினர் அதாவது ஏழைகளை திரை கொண்டு மறைச்சிட்டா ஏழ்மையை ஒழித்து விடலாம் இதுதான் பாஜகவுடைய லேட்டஸ்ட் ஏமாற்று வேலையா இருக்கு அப்படின்னு தொடர்ந்து கண்டனங்களை பதிவு செய்றாங்க காங்கிரஸ் கட்சியினர் டார்கெட் மோடி உதயநிதியுடன் கைகோர்க்கும் ராகுல் காந்தி முன்வைக்கும் அரசியல் கணக்கு இதுதான் தமிழ்நாடு அமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் பண மதிப்புகளுக்கு தொடங்கி பல ஊழல்கள் செஞ்சிருக்காங்க இவை எல்லாவற்றையுமே சிஏஜி அறிக்கை வந்துட்டு அம்பலப்படுத்தியிருக்கு அப்படின்னு காட்டமாகவே ஒரு ட்வீட்டை பதிவு செஞ்சிருக்காரு அது அப்படியே வாசிச்சா சரியா இருக்குன்னு தோணுது தொள்ளாயிரம் கோடியில கட்டப்பட்ட நாடாளுமன்ற கட்டடத்துடைய கட்டணம் வந்து பார்த்தோம்னா மழை நீர் வந்துட்டு அங்க ஒழுகுகிறது அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடியில் அமைக்கப்பட்ட ஜி டுவெண்ட்டி மண்டபமே வெள்ளம் வந்துட்டு தேங்குகிறது அதாவது எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் அதெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் மொழி மதம் கலவரத்தின் பின்னாடி ஒளிந்து கொள்ளும் பாஜகவை மக்களின் கோபமோ எங்களுடைய இந்தியாவுடைய அதாவது அவருடைய கூட்டணியை சொல்றாரு வலிமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் காலத்தில் மூழ்கடிக்கப் போவது உறுதி அப்படின்னு அந்த வந்துட்டு அது மட்டும் ஒழிக்க தொடர்ந்து குரல் கொடுப்போம் அப்படின்னு போன வாரம் ஃபயர் ஏற்படுத்திய அந்த விவகாரத்தை இந்த வாரத்திலும் லைட்லேயே அப்படியே வச்சுருக்காருங்க உதயநிதி ஸ்டாலின் அவரோடு இப்ப கை இருக்கிறார் காங்கிரஸ் கட்சியுடைய திரு ராகுல் காந்தி அதாவது பாஜக வேற இந்து மதம் வேற அப்படின்னு விரிவாக பதிவு செஞ்சிருக்காரு அது அதுவும் அவருடைய வானிலையே சொன்னா கரெக்டா இருக்கும் ஆர்எஸ்எஸ் எஸ் பாஜகவிற்கும் இந்து மதத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல நாட்டுடைய ஜனநாயக கட்டமைப்பு பாதுகாப்பதற்கான போராட்டம் வந்துட்டு தொடருங்க தங்களை விட பலகீனமானவர்களை துன்புறுத்த வேண்டும் என்று நம்முடைய இந்து மதத்துல எங்கேயுமே சொல்லப்படவில்லை எந்த விலை கொடுத்தும் அதிகாரத்தை கைப்பற்றி ஆதிக்கம் செலுத்த வேண்டும் அப்படின்னு பாஜக நினைக்கிறது அப்படின்னு அவருமே விரிவாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து பாஜக அட்டாக்கியும் தீவிரப்படுத்தியிருக்கிறார் ஏன் அதுவும் குறிப்பா உதயநிதி ஸ்டாலினோடு இந்த தருணத்துல ராகுல் காந்தி வாண்டடாக வந்து கை கோர்த்திருக்கிறாரு என்ன பின்னணி அப்படின்னு பார்த்தோம்னா ஏன்னா இந்தியா கூட்டணியிலேயே காங்கிரஸ் கட்சியுடைய பல முக்கியமான தலைவர்களும் கூட சனாதானம் குறித்து உதயநிதி ஸ்டாலின் அப்படி பேசியிருக்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சாப்பிட்டாவே ஆனா எங்க நிலைப்பாடு வேறங்கிற மாதிரிலாம் அவங்க பதிவிட்டு கொண்டிருக்காங்க அதாவது பாஜகவை பொறுத்த வரைக்கும் சனாதன ஒழிப்பு அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் முன் வைத்தது நம்முடைய நம்பிக்கைக்கு எதிரான ஒன்றாக இருக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஏற்றுக்கொள்கிறதா அப்ப நம்முடைய நம்பிக்கைய சிறுமைப்படுத்துகின்ற இந்தியா கூட்டணிக்கு உங்களுடைய வாக்கா அப்படின்னு அகில இந்திய அளவில் தங்களுடைய பரப்புரையை தீவிரப்படுத்தியிருக்காங்க குறிப்பா பிரதமர் திரு நரேந்திர மோடியோ அவதூறு கிளப்பியவர்களுக்கு நம்ம தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்லாம் கோபப்பட்டிருந்தார் கோபப்பட்டிருந்தாரு கடந்த வாரத்துல சோ இந்தியா கூட்டணியை வீழ்த்த ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி இதை தீவிரப்படுத்தியிருந்தாங்க இன்னொரு பக்கம் ஜி டுவெண்டி மாநாட்டை சக்சஸ் நடத்தி சர்வதேச நாடுகள் மத்தியிலையும் இந்தியாவுடைய புகழ கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் அப்படின்னு இரண்டு வெற்றியாக இதை கொண்டாடி இருக்காங்க बाजा का இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெற்றிக்கு இதெல்லாம் உதவும் அப்படிங்கிறது பாஜகவுடைய பிரதமர் மோடியுடைய உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷாவுடைய கணக்குகளாக இருக்கு ஸோ இதை முறியடிக்க தான் பாஜக ஒரு ஊழல் கட்சி உண்மையிலேயே பல்வேறு ஊழல்களை அவங்க செய்திருக்கிறார்கள் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த தொடர்ந்து கடந்த பத்து நாட்களாகவே அழுத்தமாக பதிவு செஞ்சிட்டு இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் சிஏஜி அறிக்கை இவர்கள் ஊழல் முறைகேடுகள் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு அம்பலப்படுத்தியிருக்கு அதை மறைக்கத்தான் சனாதன விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற அந்த விமர்சனம் முன்வைக்கிறாங்க இந்த இடத்துல ராகுல் காந்தி அந்த புள்ளியில இணைந்து பாஜக ஊழல் ஆட்சியை செய்கிறது இன்னொரு பக்கம் அவர்கள் பிரிவினை கருத்துக்களை முன்வைக்கிறாங்க உண்மையிலேயே நாங்களும் இந்து மக்களுக்காக களமாடுகிறோம் ஆனால் பாஜக முன்வைக்கக்கூடிய இந்து மக்கள் அப்படிங்கிறது அது ஒரு பிரிவினை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு அப்படின்னு இந்த இடத்துல வந்துட்டு ராகுல் காந்தி கருத்துக்களை பதிவு செய்கிறாரு அங்கே சேதாரமாகி கொண்டு இருக்கிற வாக்கு வங்கியை தடுத்து அதை மேலும் வந்துட்டு பாசிட்டிவாக மாற்ற இந்த மாதிரியான உத்தியும் கையில் எடுக்கிறாங்க ஸோ ஒருங்கிணைந்து பாஜக ஊழல் கட்சி அப்படிங்கிறத பதிவு செய்கிறாங்க இன்னொரு பக்கம் உண்மையாகவே அனைத்து மக்களுக்குமாக களமாடுகின்ற ஒரு கூட்டணி இந்தியா கூட்டணி தான் அப்படின்னும் இதில் பதிவு செய்கிறாங்க இந்த கணக்கீடுகள் எல்லாம் எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உதவும் அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தியுடைய உதயநிதி ஸ்டாலினுடைய ஒரு கணக்காக இருக்குங்க ஆக மொத்தத்தில் இவர்கள் போட்டுக்கொண்டிருக்கிற கணக்குகள் வெற்றி பெறுமா தோல்வியை சந்திக்குமா அப்படிங்கிறது மக்களுடைய மனக்கணக்கில் இருக்குங்க சரி நம்ம டெல்லியிலேருந்து அப்படியே ரூட் எடுத்து தமிழ்நாடு சென்னைக்கு திரும்புவோம் சக்ஸஸ் ஆகுமா ஆப்ரேஷன் ஒன் நைன்டீன் எடப்பாடி கொடுத்த சிக்னல் மாவட்ட செயலாளர்கள் கூட்ட கவரேஜ் டெல்லியில் ஜி டுவெண்ட்டி மாநாடு நடந்து கொண்டிருந்த அதே வேளையில் செப்டம்பர் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இங்க சென்னை ராயப்பேட்டையில பார்த்தோம்னா அதிமுகவுடைய தலைமை கழக அலுவலகத்துல நம்ம அடுத்து எப்படி தீயாக வேலை பார்க்கணும் அப்படின்னு திட்டமிட்டு கொண்டிருந்தாங்க அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் என்ன நடந்தது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள் கிட்ட கேள்விகளை முன் வச்சப்ப இந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே மாவட்டங்களை பிரிக்கலாமா அப்படின்னு பல விஷயங்களையும் முக்கியமான நிர்வாகிகள்கிட்ட கருத்துக்களையும் கேட்டிருந்தாரு எங்களுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடிக்க பழனிசாமி ஆனால் பல மாவட்ட செயலாளர்களும் அதற்கு வந்துட்டு பெருசாக உடன்படலை எங்க இப்போதான் மதுரை மாநாடுலாம் நடத்தி முடிச்சிருக்கோம் எக்கச்சக்கமாக செலவு செஞ்சுருக்கோம் இதில் திடீர்னு வந்துட்டு எல்லைகளை வந்துட்டு சுருக்கிறோம் ரெண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்டம் அப்படின்னு பிரிக்க போகிறோம் அப்படின்லாம் பேசினா அது நெகட்டிவாக மாறிடும் அப்படின்னு பலரும் வந்துட்டு கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க குறிப்பாக சீறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான முன்னாள் அமைச்சர் அப்படியே ஆவேசமாக பேசுவார் சட்டம்லாம் பேசுவார் அந்த முன்னாள் அமைச்சர்லாம் என் மாவட்டத்திலாம் பிரிக்க எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு கருத்துக்களை பதிவு செஞ்சிருந்தாருங்க அப்புறம் அம்மா காலத்துல இருந்தது போல ஐவரணி உருவாக்கலாமா அப்படின்னு எடப்பாடி அவர்களுக்கு ஒரு யோசனை இருந்தது அதையும் கேள்வியா முன் வச்சிருந்தாரு ஆனா அம்மா இருந்த காலத்துல ஐவரணியில இருந்தவங்க மாவட்ட செயலாளராகவும் இருந்திருக்காங்க ஆனா இங்க அந்த பொறுப்பை பறிச்சிட்டு ஐவரணியில போய் சேர்த்துறது அப்படிங்கிறது அது ஒரு டம்மியான போஸ்ட் போல இருக்குமோ அப்படின்னும் எதிர்கருத்துகளையும் முணுமுணுப்புகளையும் வெளிப்படுத்தியிருந்தாங்க முக்கியமான சில மாவட்ட செயலாளர்கள் ஓகே இதெல்லாம் சபை குறிப்புல பெருசா சேராது ஒரு ஆலோசனை தான் அப்படின்னு அங்க ஒரு குட்டி ஆலோசனையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மாசைக்கள் கூட்டம் இங்க தொடங்கினதுங்க இதெல்லாம் மதுரை மாநாடு சக்சஸா நடந்தது அப்படின்னு அதுக்கு நன்றி தெரிவிச்சாங்க அதே போல திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியா இருக்கு அதை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சில முக்கியமான முடிவுகள்லாம் அங்கே எடுத்தாங்க இப்படி பொதுவாக பேசிவிட்டு திமுக வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா நாம பக்காவாக வலுவாக இருக்கணும் குறிப்பா பூத் கமிட்டி எல்லாம் எப்படி வந்துட்டு அமைச்சிட்டு இருக்கீங்க அங்க பெரிய வேகம் இல்லையே அப்படிங்கிற ரீதியில எடப்பாடி கொஞ்சம் கோபத்தையும் காமிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பூத் கமிட்டிலையும் குறைஞ்சது நூற்றி பத்தொம்போது பேர் வந்துட்டு இருக்கணும் அது என்ன நூற்றி பத்தொன்பது அப்படின்னா மெயின் பூத் கமிட்டி அப்படின்னு பார்த்தா பத்தொன்பது பேர் அதில் கட்டாயம் இருக்கணும் அதே நேரத்தில் இளம் பெண்கள் மகளிர் பாசறை பெண்கள் அவங்க ஐம்பது பேர் அப்புறம் இளைஞர்கள் ஐம்பது பேர் அப்படின்னு அவங்க ஒரு நூறு பேரையாவது நம்ம அதில் கொண்டு வந்து சேர்த்தணும் ஸோ இவங்களுடைய வேலை என்னன்னா இந்த பூத் கமிட்டி வலுவாக இருந்து தொடர்ந்து டோர் கேன்வாஸ் செஞ்சாங்கன்னா நிச்சயமாக மைக்ரோ லெவல்ல இருந்து

ஒரே டைம்ல ரெண்டு தேர்தலும் வரும் அப்படிங்கிற அந்த பயத்தின் வெளிப்பாடுதான் சோ பூத் கமிட்டிய பக்காவா அமைச்சிருங்க நானே கண்காணிப்பேன் திடீர்னு நானே போன் பண்ணி எப்படி போயிட்டு இருக்கு உறுப்பினர் சேர்க்கை பூத் கமிட்டி அமைக்கிறதெல்லாம் அப்படின்னு கேள்விகளை முன்வைப்பேன் டைரக்டா பூத் லெவல்லயே இறங்கி நான் கேள்வியை கேட்பேன் சாதாரணமா எடுத்துக்கூடாது அப்படின்னு எக்கச்சக்கமாக அட்வைஸ் மாலையையும் பொழிந்துள்ளார் எடப்பாடி அப்படின்னு இந்த பின்னணிகள் எல்லாவற்றையுமே நம்ம கிட்ட புட்டு புட்டு வைக்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய ராக்கள் மாசைகள் கூட்டத்தில் இன்னும் சில விஷயங்கள் அரங்கேனது அதை நம்ம அடுத்த காணொலியிலையும் விரிவாக பார்க்கலாங்க நம்ம காணொலியுடைய நிறை பகுதியாக தனி ஒரு மனிதனுக்கு உடவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழிப்போம் அதாவது பசி இல்லாத ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்கணும் உலகத்தை உருவாக்கணும் அதுதான் சரியான ஆட்சி அதுதான் ஒரு சரியானவர்களுக்கான ஒரு ஒரு விஷயம் அப்படின்னு தன்னுடைய கவியின் மூலமாக இந்த புரட்சி முழக்கங்களை பதிவு செஞ்சார் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு நம்முடைய தமிழ் மொழியை சிறப்பாக பதிவு செஞ்சார் தாய்மொழி கல்வி அவசியம் தாய்மொழி பற்று வேணும் எல்லா மொழிகளையும் நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம தாய்மொழியை நம்ம விட்டுவிடக்கூடாது அப்படின்னு தன்னுடைய வாழ்நாள் முழுக்கவே சரியானவற்றை பதிவு செய்தார் நம்முடைய மகாகவி பாரதியார் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி அவருடைய நினைவு தினம்ங்க இதே தினத்தில் மற்றொருவர் இரட்டை கோலை முறைக்கு வந்துட்டு எதிராக களமாண்டாரு சாதி ஒழிப்புக்காக எல்லோரும் சமத்துவமாக இருக்கணும் அப்படின்னு தன்னுடைய வாழ்நாளையை அர்ப்பணித்தாரு அதற்காகவே அவர் வீர மரணமோ அடைஞ்சாரு அவர்தான் மாவீரன் அப்படின்னு போற்றப்பட்ட நம்முடைய ஐயா இம்மானுவேல் சேகரன் அவர்கள் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி அவருடைய நினைவு தினமும் கூட அவருடைய நினைவை போற்றும் விதமாக ராமநாதபுரம் பரமக்குடியில இமானுவேல் சேகரன் அவர்களுடைய உருவச்சிலையுடன் கூடிய மணி மண்டபம் கட்டப்படும் அப்படின்னும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் உறுதி கொடுத்திருக்காருங்க உண்மையான வறுமை ஒழிய வழிகாட்டியவர்கள் ஒளி கொடுத்தவர்கள் இப்படியான மா மனிதர்கள் இப்ப இருக்கக்கூடியவங்க இந்த கொள்கைகளை கவனிக்கணும் அப்பதான் உண்மையா வறுமையை ஒழிக்க முடியும் இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் சினிமா அரசியல் முதலீடு விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சுக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க உடனே டவுன்லோட் பண்ணுங்க